வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப வருஷமாக சாமி கும்பிட்றேன், நான் ரொம்ப வருஷமாக பூஜை பண்ணுறேன் வீட்டில், ஆனாலும் எனக்கு எந்த பலனுங்களும் இல்லை, பலன் ரொம்ப கம்மியாக இருக்குது. கடவுளில் நம்ம வழிபடுறதில்ல, கடவுள் எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வழி காட்டணும், அனுகிரகம் கிடைக்கணும், சீக்கிரம் என் பிரச்சனை தீரணும், இறை வழிபாட்டில் நான் முன்னுக்கு இருக்கணும், முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்ம நிறைய புண்ணியங்களெல்லாம் செய்ய சொல்லி நான் நிறைய சொல்லியிருக்கேன், செலவு பண்ணுறதும் இருக்குது, அதெல்லாம் செலவே இல்லாமல் சில புண்ணியங்கள் இருக்குது, அதை வேணால் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் பஸ்ஸுலேயோ காரில் சைக்கிளில் வண்டியில் எங்கேயாவது போகும்போது யாராவது ஒருத்தரை இறந்து ஒரு பிரேதத்தை எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அந்த பிரேதம் யாரோ நமக்கு தெரியாது, இறந்தவங்களும் உடலை தூக்கிட்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கிங்க. அது யாரும் நமக்கு ஆணோ பெண்ணோ நல்லவங்களோ கெட்டவங்க நமக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிட்டீங்க அப்படின்னாலுமே நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். சின்ன விஷயம், எளிமையான விஷயம், செலவும் இல்லை கஷ்டமும் இல்லை, நினச்சிக்கிட்டு போக போகிறோம், இதை செய்து புண்ணியத்தை தேடிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இறை வழிபாடு அதாவது கடவுளை என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, சாமி சீக்கிரம் அனுகிரகம் கிடைக்கணும், நான் சாமி கும்பிட்டா சீக்கிரம் அனுகிரகம் கிடைக்கணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், எப்படி சாமி கும்பிட்டால் நமக்கு சீக்கிரம் அனுகிரகம் கிடைக்கணுங்கிறத விட எப்படியெல்லாம் கும்பிடலை, அதாவது இப்படிலாம் கும்பிடக்கூடாதுன்னாலுமே நமக்கு அனுகிரகம் கிடைச்சிரும், அது எதுன்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு வழிபாடு ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அல்லது வீட்டில் சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் வீட்டில் பெரியவங்களோ குழந்தைங்களோ பசியில் இருக்கக்கூடாது, அவங்க வயிறு பூர்த்தியாக இருக்கணும், அவங்களுடைய தேவை அதாவது வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கண்டிப்பாக கொடுத்துடணும், அவங்களுக்கு என்ன தேவையோ முடிச்சுட்ருக்கணும், குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை முடிச்சுட்ருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது. இவங்களை பட்னி போட்டுட்டு நீங்கள் ஒரு பெரிய மகா யாகத்தில் கலந்துக்கிட்டாலும் அல்லது மிகப்பெரிய பூஜை செய்தாலும் இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த பூஜைக்கும் பலன் கிடைக்காது, மிகப்பெரிய யாகமாக இருந்தாலும் சரி பலன் இல்லாமல் போயிடும். ஏன்னா வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பசியில் கஷ்டப்படுறாங்க, பாலுக்கு கஷ்டப்படுறாங்க, அல்லது ஒரு ஒரு ஆஸ்பத்திரி ஒரு மாத்திரை மருந்துக்கு உண்டானதை கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பலன் போயிடும், அதை செய்யக்கூடாது. அடுத்ததாக நைட்டி போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய எந்த பூஜையும் பலனை கொடுக்காது. அது எப்படின்னா பூஜை, சில பேர் நான் பார்த்துருக்குறேன், சாமி நீங்கள் சொன்னபடி நான் சாமி கும்பிடும் போது நான் மற்ற உடை நல்ல உடைகளை போட்டுக்கிறேன்ட்டு, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அந்த மாதிரி சாமியை ரெடி பண்ணுறது வர்றது அந்த விளக்க தேய்க்கிறது என்ன இதெல்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் அந்த நைட்டியில் தான் ரெடி பண்ணுவாங்க, அப்பவும் பலன் கிடையாது. அதாவது விளக்கு தேய்க்கிறதுலேருந்தே கூட நம்ம அந்த உடை, ஏன்னா அந்த உடை நம்ம எதற்கு பயன்படுத்துகிறோன்றது எல்லாருக்கும் தெரியும், நைட்டுக்கு தான் பயன்படுத்துவோம், நல்லாயிருக்கும், நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும், தீட்டாக இருப்போம், குடும்ப விஷயங்கள் இருக்கும், எத்தனையோ துவைச்சிட்டா கூட அதெல்லாம் கணக்கு அதெல்லாம் வந்து சேர்க்க முடியாது, நல்ல உடையை போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும். நான் சில வீட்டிலலாம் பார்த்துருக்குறேன், அதாவது சாமியோடைய விளக்கெல்லாம் தேய்ச்சி அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாம் தேய்ச்சி பிரசாதம்லாம் செய்து இப்போ சக்கரப்பொங்கலுக்குலாம் எல்லாம் செஞ்சுருவாங்க, எல்லாம் செஞ்சு இப்போ நம்ம ஆரத்தி பண்ணணும், ஒரு நிமிஷம் சாமி குளிச்சுட்டு வரான்னு சொல்லுவாங்க, இவ்வளோ நேரம் குளிக்காமே இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கும். என்னன்னு கேட்டால் இதிலெல்லாம் வேர்த்துறோம், எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிட்றது தானே கணக்கு, சாமி கும்பிட்றதுனா கும்பிட்றது மட்டும் கணக்கு கிடையாது, அதற்கான சேவை முதல்ல இருந்தே வேலையை ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், அதுவே கடவுளுடைய நோக்கி நகர்ந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி என்ன அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ பலன் போயிடுச்சு பாருங்கள். அதனால் அந்த மாதிரி இரவு உடையை பயன்படுத்தி நம்ம பூஜை காரியங்களுக்கு இறங்கக்கூடாது. அடுத்தது கருப்பு சம்பந்தமான உடை, பிரதான கருப்பு, முழுசாக கருப்புனா நிறைய கருப்பு சம்மந்தமாக உடைய பெரிய பெரிய பூவெல்லாம் அந்த புடவையிலேருந்து பெரிய பெரிய கருப்பு அதிகமாக இருக்கக்கூடியதை பயன்படுத்தக்கூடாது, சின்ன சின்ன பொட்டு பூ அதில் இருக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. முழுக்க கருப்பு ஜாக்கெட்லாம் சில பேர் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா சுடிதார்னா அந்த துப்பட்டா அந்த மேலே போடுற துணி வந்து முழு கருப்பாக இருக்கும், அதுவும் வந்து பலனை கொடுக்காது. ஏன்னா அந்த துப்பட்டா வந்து சாமி கும்பிடும்போது நான் நிறைய வாட்டி நிறைய இடங்களில் நான் ஆன்மீக மீட்டிங்களில் எல்லாம் சொல்கிறது உண்டு, இப்படி போடுறதுன்றது சரியான ஒரு முறை தான், இப்படி இப்படி நம்ம யூ மாதிரி போடுறதுங்கிறது கரெக்டான முறை, ஆனால் இறை வழிபாடு செய்யும்போது இப்படி போடணும், இப்படி போய் இப்படி போடக்கூடாது, கட் அதாவது ஒரு கட்டு மாதிரி போடக்கூடாது, இப்படி இந்த சைட்லேருந்து இங்கே போட்டு இப்படி முடி போடணும், பழைய ஸ்டைல்னு சொல்லலாம், பழைய சினிமா நடிகர் அவங்களெலாம் கூட இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி செய்துக்கணும். முழு கருப்பு ஜாக்கெட்டு முழு சம்பந்தமான கருப்பு உடைகளை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினா பலனை குறைச்சிடும். அடுத்தது பிரசாதங்கள், இதெல்லாம் நல்ல சுத்தபத்தமாக செய்யணும், ஒரு பிரசாதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், கோயிலுக்கு செஞ்சு கொண்டு போகிறோன்னா அதை விட சுத்தமாக இருக்கணும்,
அலுமினிய பாத்திரங்களில் எடுத்து போயிட்டு நீங்கள் பூஜைகளுக்கு வச்சா பலனை குறைச்சிடும். சமைக்கிற பாத்திரத்திலையே எடுத்துன்னு போகக்கூடாது. நிறைய பேர் சமைக்கிற பாத்திரத்தோடு கொண்டு வருவாங்க, பாத்திரம் மாற்றிக்கிட்டு அந்த அந்த பாத்திரம் ஒரு நீட்டாக இருக்கணும். அப்படி இருக்கிற இடத்துல தான் அதை மாதிரி கொண்டு போகணும். அது மாதிரி கிழிந்த உடை கிழிஞ்சிருக்கு, அதை தச்சிருக்கிறோம், இப்படி தானே இங்கே தானே வீட்டில் தானே கும்பிட்றோம், யாருக்கு அப்புறம் யார், நான் சாமிக்கிட்ட தானே நான் கும்பிட்றேன், யார் பார்க்க போகிறான்லாம் கிடையாது. இறைவனை வழிபாடு செய்யும்போது இறைவன் நமக்கு கொடுத்துருப்பார்ல, நல்ல புடவையெல்லாம் கொடுத்துருப்பாரு, நல்ல துணி பேண்ட் சட்டை கொடுத்துருப்பாரு, நல்ல வேட்டி கொடுத்துருப்பாரு, அவர் கொடுத்துருக்குறாரு. நம்மகிட்ட கொடுக்கலன்னா அவ்வையார் சொன்னபடி கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. கூழ் தான் குடினா குளிச்சுட்டு குடி. கந்தையாக இருந்தால் கூட கசக்கு, அதை கசக்குன்னா தோச்சிட்டு தோச்சிட்டு கட்டிக்கும். கந்தை தான் இருக்குதுன்னா கடவுள் கொடுத்தது அவ்வளோதான் தோச்சிட்டு கட்டு. அது மாதிரி கடவுள் நமக்கு நல்ல உடைகளை கொடுத்துருந்தால் அதை போட்டுக்கிட்டு தான் வழிபாடு செய்யணும். வீட்டில் தானே யார் பார்க்க போகிறோங்கிறதுக்காக எப்படி வேணாலும் சாமி கொண்டு கூடாது. ஏன்னா ஆள் யாரும் வரப்போகிறதில்ல, சாமி பார்க்க போகிறாருல்ல நம்மளை. அப்போ நம்ம கந்தளும் கீழும் ஒரு மாதிரிலாம் இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. அது மாதிரி பெண்கள் தலைமுடியை பின்னி இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த தலை விரிச்சு தலை விரி கோலத்தோடு சாமி கும்பிடக்கூடாது, இறை வழிபாட்டில் அது குறைபாடு ஏற்பட்டுவிடும். தலைமுடி பின்னி இருக்கணும். அப்படிலாம் பண்ணிட்டு தான் நம்ம பூஜைகள் செய்தால் இதெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடியது. மங்களகரம்ங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு பூஜை செய்யும் போது மங்களகரம் இருக்கணும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு மருதாணி பற்றி கதை சொல்லியிருக்கோமோ சொல்லியிருக்கேன், கையில் மருதாணி வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய எல்லா பூஜையும் பலத்தை அதிகப்படுத்தும் சொல்லியிருக்கேன். ஏன்னா மங்களகரம் அவசியம். அந்த நெத்தியில் போட்டு கல்யாணம் ஆனவர்களாக இருந்தால் அங்கே மேலே போட்டு நெத்தியில் போட்டு வளையல் கை நிறைய வளையல் போட்டுக்கிட்டு ஒரு பூஜை கலந்துக்கணும். ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க. வழிபாடு செய்யும்போது கை நிறைய வளையல், நமக்கு கடவுள் மங்களகரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா மிகப்பெரிய பிராப்தம். அந்த பிராப்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு செய்தால் சிறப்பு. அதெல்லாம் தாண்டி இந்த காலத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதை செய்தாலுமே போதும் நமக்கு நேராக நம்ம கடவுள் கிடச்சிடுவார். நானும் பார்த்துருக்குறேன், பூஜைகள் செய்யும்போது ஃபோன் பேசிக்கிட்டே பூஜை செய்கிறதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். ஃபோன் பேசிக்கிட்டே விளக்குக்கு பொட்டு வைப்பாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே பூ வைப்பாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே வந்து அந்த அங்கே செய்ய வேண்டிய அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் செய்வாங்க. ஆரத்தி காட்டும்போது தான் ஃபோன் பேசின மாதிரி நான் பார்க்கலை. ஒருவேளை அதுவும் எங்கேயாவது நடந்துருக்குதான்னு தெரியல. அப்புறம் எப்படி இந்த ஒரு கவனம் சிதறல் ஏற்பட்டுவிட்டாலுமே இறை வழிபாடு போச்சு. இறை வழிபாடுங்கிறது நம்பிக்கை பிரதானம், நம்பிக்கை தான் முதல் முக்கியம். ரெண்டாவது என்ன, அது மேலே கவனம், இந்த ரெண்டு தான் முக்கியம். இதை இன்னொன்றில் பயன்படுத்திட்டோன்னு போயிடும். இறை வழிபாடை தொடங்கிட்டால் ஃபோனை ஆஃப் பண்ணி எடுத்து போட்டுவிடுங்க. போட்டால் தான் நமக்கு நிம்மதியாக சாமி கும்பிட முடியும். இத்தனை செய்தால் கண்டிப்பாக இறைவனை நீங்கள் நேராக தரிசிக்கலாம். இறைவனோட நெருங்கலாம் நீங்கள் வைக்கிற கோரிக்கை நடந்துடும். அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ எப்படி வேணும்னாலும் இறை வழிபாடு பண்ணலாம். என்ன பிரசாதம் கையில் கிடைக்கிற அந்த சக்கரை கடலை உருண்டை இருந்தால் கூட வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள். கடவுளுக்கு தெரியும் உங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குதுன்னு சாப்பிட்டுக்குவார். அதனால் நான் சொன்னபடி குறிப்பாக ஃபோன் விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னபடி செய்தீங்கன்னா இறை வழிபாடை நம்ம நெருங்கலாம். இறைவனோடு நெருங்கிட்டால் உலகத்தில் வேறு யாரும் வேணாம். யாருக்கிட்டேயும் போய் எங்களை மாதிரி ஆளுங்கிட்டலாம் கூட வந்து நீங்கள் வந்து கஷ்டத்தை சொல்லவே வேணாம். சரியாக ப்ராப்பராக உள்ளே போயிட்டீங்கன்னும் போது நாங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஆளாக போயிடுவோம். உங்கள் முன்னாடி சராசரி மனிதர்களுக்கு தான் இறைவன் காட்சி கொடுத்ததாகவும் இறைவன் வரம் கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. 24 மணி நேரமும் சாமி கும்பிட்டவங்களுக்கு வரலாறு கொடுத்ததோ இல்லையோன்னு தெரியல. இந்த மாதிரி எளிமையாக இறைவன்கிட்ட நெருங்கினவங்களுக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னபடி இறை வழிபாடு செய்து வாழ்வில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.